Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜிலேபி மீன் குழம்பு. ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு 5 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கேன். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி 2 எலுமிச்சை சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகாய் பொடி ஆட் பண்ணிடலாம். மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளித்தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசாலா தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மீன் ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.